அரசர் அபிமான அங்கண்மான்யாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து அங்கன்மாஞ்சாரத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம். ஆஹா, அந்த கிருஷ்ணன் கண் திறந்து பார்க்கக்கூடிய அழகை ஆண்டாள் இந்த ஒரு பாசுரத்தில் காண்பிக்கும் பொழுது அப்படியே நம்முடைய மனக்கண்ணால் பார்க்கலாமா? என்றேனும் கற்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணுகை என்கிறார் ஆழ்வார். நேரடியாகத்தான் சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காரோ என்று தெரியவில்லை. ஆனால் அப்படியே மனதிற்குள்ளே யோசித்து கொண்டு அந்த பெண்கள் பெருமானை சேவித்த பொழுது அந்த கண்ணன் கண்களை மலர்த்தி பார்த்திருந்தால் எங்கள் மேல் சாபமிழிந்து ஒரு நாயகமாய் ஓட உரகுடன் ஆண்டவர் கருணாயை கவர்ந்த காலர் என்று பெரிய பெரிய இருமாப்புடன் கைகளில் கத்தியை வைத்து கொண்டு பவனி வந்த ராஜாதி ராஜர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? க்ஷோணி கோண சதாம்ச பாலனகலா துர்வார கருவானல என்பார் சுவாமி தேசிகன். அகண்டமான இந்த பூமண்டலத்தின் ஒரு சிறு பகுதியை தாங்கள் ஆண்பவர்களாக அந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னர்களுக்கு நிரந்தரமான பரவி இல்லை அது. ஏனென்றால் அடுத்த தேசத்து அரசன் படையெடுத்து வந்தால் இன்று காலை அரசனாக இருந்தவன் இன்று மாலை ஆண்டியாகிவிடுகிறான் என்பது அறியாமலேயே தங்களை ராஜாக்களாக நினைத்து இருமாப்பு எய்துகிறார்கள். இது என்ன உலகியற்கை? நரகாசுரன் பல ராஜாக்களை எல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். ஆம், பெண்களை மட்டுமில்லை பல அரசர்களையும் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். கண்ணன் சென்று நரக மர்தனம் அந்த நரகாசுரனை ஒழித்தான். சிறையில் இருந்த அரசர்களை விடுவித்தான். ஓடி வந்த அனைத்து அரசர்களும் கண்ணன் திருவடிகளில் விழுந்து நிலையற்றதான இந்த செல்வத்தை இனி நாங்கள் விரும்ப மாட்டோம், இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யாம் வேண்டோம் என்று கிருஷ்ணா
உன் திருவடியிலேயே எப்பொழுதும் நித்தியஸ்ரீ நித்தியமங்களமாக கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை கொடு என்று பிரார்த்தித்தார்களாம். அங்கண் மா ஞாலத்து அரசர் அழகியரான இந்த பூமியின் அரசர்களாக தங்களை பிரகடனம் செய்து கொண்டவர்கள் அபிமான பங்கமாய் வந்து அகங்காரம் மமகாரம் நான் நான் ராஜாதி ராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட என்று பிருதாவளிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு பவனி வந்தனான். ஒரே க்ஷணத்தில் நரகாசுரனாலே சிறையில் வைக்கப்பட்டு விட்டேனே. அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அப்பொழுது அத்தனை அரசர்களும் கிருஷ்ணனின் கட்டில் காலின் கீழே வந்து தலை கவிழ்ந்து அவன் திருவடியில் விழுந்து வணங்கினார் போல இத்தனை பெண்களும் கிருஷ்ணா உன்னை சேவிக்க வந்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும்? சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பேறும் கிங்கிணி வாய்ச்சேறு தாமரைப்போ போலே சங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களுமாறுத்தினம் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரியேல். அந்த கண்கள் என்ன அழகு! அடுத்த பாசுரத்தில் சொல்லப்போகிறாள், அறிவித்து தீவிடித்து என்று கண்கள் விரிந்தது என்றால் சட்டாபடல பீஷணே சர்வசாட்ட ஆசோத்படை என்ற ஒரு பயத்தை உண்டு செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது கிங்கிணி வாய்ச்சேறு தாமரைப்பூ போலே நர்த்தனமாடுபவர்கள் கால்களில் அணிந்திருக்கக்கூடிய சலங்கையின் வாய் பிளந்தார் போலே கிருஷ்ணனுடைய திருக்கண்கள் அப்படி நிதானமாக திறக்க வேண்டுமாம். நல்ல சூரியனுடைய உதயத்தில் தாமரை மலரானது தானாக மலருவதைப் போல கிங்கிணிவாய் செய்த தாமரை பூப்பலே செங்கன் சிரிச்சிறுதே. 10 நாட்கள் தண்ணீரின்று வாடியிருந்ததான ஒரு செடியை உயிர்ப்பிக்க சொட்டு சொட்டாக அந்த செடியின் வேரில் தண்ணீரை சேர்த்து அந்த செடி தான் உள்ளிடுக்கும் வரையில் காத்திருந்து மறுபடியும் தண்ணீரை சேர்த்து அந்த செடியை உயிர்ப்பிழைக்க வைக்குமா போலே இதுவரையிலும் சம்சாரத்தில் பலவிதமான துக்கங்களில் இருந்த எங்களுக்கு உன் கருணா கடாட்சம் சிறிது சிறிதாக எங்கள் மீது படர வேண்டும். உதயகிரியில் சூரியன் உதிக்கும் பொழுது அவனுடைய கிரணங்கள் உலகத்தில் படர்வதைப் போல கிருஷ்ணனுடையதான கண்களிலிருந்து காந்தி விசேஷம் எங்கள் மீது படர வேண்டும். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விடியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஒரே சமயத்தில் கதிர்மதியும் போல் முகத்தான் முதல் பாசரத்தில் பார்த்தோம் அல்லவா, சந்திரன் சூரியன் இரண்டையும் சாந்தம் சதாம் உக்ரம் அசத் சமாஜே. எப்படி சாதுக்களை பார்த்தார்களேயானால் கிருஷ்ணனுடைய கண் திருஷ்டி அவனுடைய அருள் பார்வை என்பது சந்திரனை போன்று அமுதத்தை பொழியும். அதே அரக்கர்கள் அசுரர்கள் ராட்சசர்கள் முதலானவர்கள் வந்தார்களேயானால் 1000 சூரியர்களை காட்டிலும் அனல் உமிழும். அது புரிய வேண்டும். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அந் கண் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல். அந்த அழகிய கண்ணை பார்த்து ரசிக்க வேண்டும். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடைய நீண்ட பெரிய வாய கண்கள் என்னை பேரமை செய்தனவே. கண்ணடையிலேயே விழுந்து விட்டார் ஆழ்வார். தத்யதா கப்யாசம் புண்டரீகமே வக்ஷணி என்ற உபனிஷத் வாக்கியங்கள் இந்த கண்ணனின் பெருமையை கண்ணழகின் பெருமையை பேசுகின்றன. வராகாவதாரத்தில் இவன் யார் என்று அறியாமல் மகரிஷிகள் திகைத்த பொழுது நிமிர்ந்து பார்த்து ஓ கண்ணடகினால் கண்டுபிடிக்கிறோம் இவன் தான் கிருஷ்ணன் என்று அந்த பெருமானை உணர்ந்தார்களாம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அம் கண் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில். அழகிய கண்களினால் எங்களை பார்த்தால் எங்கள் மேல் சாபமிடிந்து ஜென்ம ஜென்மாந்தரங்களாக எத்தனை பிறவிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து வெளிவரும் வழி தெரியாமல் திகைக்கிறோமே. அந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு விமோசனத்தை அளிக்கும் அழகிய திருக்கண்கள் கடாட்சத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். நமக்கும் அதுதான் பிரார்த்தனையன்றோ.